ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷியாம்லா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கெழங்கு வெள்ளை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷமே போதும் இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு கால்முடி தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இஞ்சி பூண்டு அடுத்ததாக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட்டான பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ சின்ன பீஸ் வந்து ஒரு கல்பாசி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுருங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி காரத்துக்கு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கோம் மசாலாவோட இது வந்து ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துட்டு நல்லா குழைவாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதே அளவுகளோடு செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லே கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா அமுங்கனும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ இது கூட ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கலந்துட்டு இதோட வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா குழம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும் நல்லா மசிச்சுட்டே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால நல்லா கெட்டிப்படும் அதனால ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது கொதிக்கும் போதே ஒரு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து வேக வச்சு நல்லா பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது இந்த கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசிக்காமல் பீஸ் போட்டுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்